ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் வந்து கேட்டிருக்காங்க. அந்த டவுட்டை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்றேன், ஓகேங்களா? இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம சர்ச் பார் வச்சு கியூஆர் கேம் பேட் இன்ட்ராக்ஷன் வந்து அந்த ப்ரோட்டோடைப் கான்செப்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம்ல, அதில் வந்து இவங்க ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. மேபி அந்த இதுலன்றப்ப அந்த கான்செப்ட்ல இல்லை, அந்த சர்ச் பாரை சென்ட்ரல்ல வச்சு நான் ஸ்க்ரோல் பண்றப்ப டாப்ல போய் ஃபிக்ஸ் ஆகணும்ல, அந்த கான்செப்ட் வந்து நம்ம கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? அதை வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணும் அப்படின்றத வந்து நான் சொல்றேன். ரெண்டு வேல நான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எந்த வே வேணாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஜஸ்ட் கீழே ஒரு கண்டென்ட் இருக்கணும் ஸ்க்ரோல் பண்றதுக்கு அப்படின்றக்காக நான் ஒரு சின்ன ரெக்டாங்கிள் வந்து நான் வச்சிருக்கேன். நீங்க என்ன கீழே கண்டென்ட் சர்ச் ரிசல்ட்ஸ் காமிக்கிறீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்து நீங்க காமிச்சிக்கலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு ப்ரோட்டோடைப்ல போனீங்க அப்படின்னா இதுல பொசிஷன் ஓவர் ஃப்ளோ அப்படின்ட்டு இருக்கும், ஓகேங்களா? இதுல வந்து ஸ்டிக்கி ஸ்டாப் அட் த டாப் ஏஜ், டாப் ஏஜுக்கு போகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும், இதுக்கு மேல ஸ்க்ரோல் ஆகாது, ஹைட் ஆகாது, ஓகேங்களா? தென் வந்து இதுல வந்து ஸ்க்ரோலிங்ல வந்து வெர்டிக்கல் ஸ்க்ரோலிங் வந்து நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இப்ப நான் இதை வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து நான் ஃபிக்ஸ் ஃபிட்டோ ஸ்க்ரீன் வந்து நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்க்ரோல் பண்றேன். இது எங்க போய் அப்படின்னா டாப்புக்கு போய் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும், அதுக்கு மேலே வந்து ஸ்க்ரோல் ஆகாது, ஓகேங்களா? இது ஸ்டாப் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணுங்க ஒரே ஒரு நிமிஷம், அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கிறேன். டாப்ல போய் ஃபிக்ஸ் ஆயிரும், தெரியுதா? டாப்ல போய் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு மேலே தான் நம்மளோட இதை வந்து நம்ம பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா டாப் ஃப்ரண்ட்ல இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே பேக் சைட்ல வந்து போயிட்டே இருக்கும், நம்ம என்ன கண்டென்ட் இருக்கோ அது வந்து ஹைட் ஆகி போயிட்டே இருக்கும், ஓகேங்களா? இப்ப தெரியுதா, நார்மலா போய் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப ஜஸ்ட் கீழே பேக் சைட்ல வந்து இந்த கண்டென்ட் அந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும், ஓகேங்களா? டாப்ல போய் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா, என்ன ஒரு இது இருக்கு அப்படின்னா மேல வந்து ஸ்பேஸ் இருக்காது, டாப் எட்ஜ்ல போய் ஃபிக்ஸ் ஆயிருக்கும், ஓகேங்களா? நான் வந்து ட்ராக் கான்செப்ட் வச்சு இன்னொன்று பண்ணேன். இதில் ட்ராக் கான்செப்ட்ல என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து நான் எந்த இதுவுமே பொசிஷன் ஸ்க்ரோல் வித் பேரண்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், எந்த இதுவுமே நான் கொடுக்கல, ஓகேங்களா? ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு ப்ரோட்டோடைப்ல போயிட்டு ட்ராக் வந்து நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ட்ராக் ஆப்ஷன்ல வந்து நான் கொடுத்துருக்கேன், இது போய் இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். நான் அதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஃபிட்டோ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அப்போ உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனுமே வந்து வியூ ஆகும். பேக்ரவுண்ட் வச்சா உங்களுக்கு அந்த சர்ச் பார் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லிட்டில் பிட் பேக்ரவுண்ட் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். வீடியோவில் எப்படி கிளியரா இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, ஸோ அதனால கொடுக்குற இது வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் வந்து பண்ணேன். டிசைன்ஸ் வந்து நான் பர்ஃபெக்டா நான் வந்து பண்ணல, ஓகேங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கணும் அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கீழே நீங்க என்ன கண்டென்ட் வேணுமோ நீங்க வந்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இதை நான் பிளாக்கா வச்சிடறேன், அப்போ உங்களுக்கு சர்ச் பார் வந்து இன்னும் கிளியரா வந்து தெரியும். தென் கண்டென்ட் வந்து கிரே கலர்ல வந்து வச்சிருக்கேன். இந்த சாரி இந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்து சேம் அதே மாதிரியே இதையும் வந்து கலர் பிக் பண்ணி சேம் கலர்ல வச்சிருக்கேன். தென் பேக்ரவுண்ட் கலரும் வந்து பிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்படி இருக்கும் ஸ்டார்டிங் வந்து சென்டர் அலைனா. தென் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல போய் ஃபிக்ஸ் ஆகும், ஓகேங்களா? சேம் அதையும் இதே மாதிரி பிரிங் டு ஃப்ரெண்ட் கொடுத்துறேன். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ண அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும், ஓகேங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். நான் என்ன இந்த பேஜில் வந்துட்டு இவ்வளோ தான் நான் வச்சுருக்கேன், ஓகேங்களா? இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த வேயில் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்க்ரோல் ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல, ஸ்க்ரோல் வித் பேரண்ட் ஆர் டாப்ல போய் ஃபிக்ஸ் ஆகணும், இந்த மாதிரி எல்லாமே நம்மளால சூஸ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? இந்த ரெண்டு ஐடியால நம்ம வந்து எந்த வேணாலும் நம்ம வந்து சர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? வேற ஏதாச்சும் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம். இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா அப்படின்றத வந்து சொல்லுங்க.
இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். ஈஸியான வே அப்படின்றது ரெண்டுமே ஈஸியான வே தான். ஜஸ்ட் ட்ராக், நம்ம ஆல்ரெடி ப்ரோட்டோடைப் கான்செப்டில் வந்து பார்த்துருக்கோம் ட்ராகை. நான் ட்ராக் போய் எந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகணுமோ அந்த இடத்துல நான் வந்து கொடுத்துட்டேன். தென் இதுக்கு மேலே நீங்கள் இதுலேயும் நான் எனக்கு ஸ்க்ரோல் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இப்படி பண்ணலாம். ஜஸ்ட் இதுக்கு ஒரு ஃப்ரேம் மட்டும் வச்சிடலாம். நார்மலாக ஒரு ஃப்ரேம்குள்ளே இன்னொரு ஃப்ரேம் வச்சுட்டு அந்த ஃப்ரேமுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரோல், வெர்டிக்கல் ஸ்க்ரோலிங் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். மேலே இந்த கண்டென்ட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸுமே வராது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் நான் ஒரு நியூ ஸ்க்ரீன் வந்து எடுத்திருக்கேன், டூப்ளிகேட் தான் பண்ணியிருக்கேன். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃப்ரேம் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன் இதுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிசைன்குள்ளே போயிட்டு அதுக்கு ஃபில் கலர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குல்ல, இதை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ப்ரோட்டோடைப் உள்ள போயிட்டு ஃபிக்ஸ்டு ஸ்டே இன் பிளேஸ் கொடுத்துட்றேன். வெர்டிக்கல் ஸ்க்ரோலிங் வந்து பண்ணணும். இப்போ இதை நான் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியுதா, நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் கீழே உங்களுக்கு தெரியும் இது ஸ்டார்ட் ஆகி மேலே போதா. ஒரு ஃப்ரேம் குள்ளே இருக்கும்போது அதை விட்டு கண்டென்ட் வெளியே போகும்போது கண்டிப்பாக அது வந்து ஹைட் ஆயிருமா? ஸோ அந்த கான்செப்ட் தான் இதில் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஜஸ்ட் ஹைட் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து ஃபிக்ஸடாகவும் நம்மளுக்கு சர்ச் பார் இங்கே இருக்கும். ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரோலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். உங்களுக்கு 3 வேல நான் சொல்லிட்டேன். ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி டிஃபால்ட்டாக இங்கே வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது, டாப்ல போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த கான்செப்ட் ஒன்று, ட்ராக் வச்சு ஒன்று பண்ணியிருக்கோம். தென் அதுலேயே வந்து ஈஸியாக கீழே இருக்க பாட்டமில் இருக்க கண்டென்ட் எப்படி ஸ்க்ரோல் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து டவுட் கிளியர் பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுலேயே சொல்லிடுவேன். இல்லை உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வேலை சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவாகவே போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இது புரிஞ்சு, இது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.